சமூக பொறுப்பு நிதி அதுலேருந்து கிட்டத்தட்ட 81 லட்சம் ரூபாய் செலவில் இங்கே ஒரு ஆய்வகத்தை திறந்து வச்சுருக்கோம் மாநில கல்லூரியில். இது எங்களோட 13வது திட்டம். சூரிய ஒளியில் மின்சாரம் கிடைக்கிற மாதிரி பண்ணதில் இது 5வது திட்டம். இந்த இடத்துல நாங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி கருவிகளோடு இருக்கக்கூடிய பசுமை ஆய்வகத்தை திறந்து வச்சுருக்கோம். இது மாதிரி நாங்கள் இன்னும் நிறையா சமூக பொறுப்போடு நம்ம மாநிலத்தில் இருக்கிற கல்லூரிகள் மற்றும் இதர இடங்களில் ஆய்வகங்கள் நூலகங்கள் திறக்கணும்னு ஆசைப்படுறோம். நன்றி. இது வந்து கணிப்பொறி இருக்கிற ஆய்வகம். இங்கே வந்து இருக்கிற நம்மளுடைய சகோதர சகோதரிகள் வந்து மாற்றுத்திறனாளிகள், பார்வை குறைபாடோ காது குறைபாடோ வாய் பேச முடியாத ஆட்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த கணிப்பொறியில் சில ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட், பிரெயில் கீபோர்ட், டாக் பேக் ஃபெசிலிட்டி, அதாவது அவங்க பேசும்போது என்ன டைப் பண்ணாங்கங்கிறது அவங்க செவி வழியாக கேட்குறதுக்கு, இந்த மாதிரி வசதிகள் இருக்கக்கூடிய கீபோர்டோடு இருக்கக்கூடிய ஆய்வகம் இது. இது முழுக்க முழுக்க சூரிய ஒளியில் இயங்கக்கூடிய ஆய்வகமாக தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் சூரிய ஒளியுடன் கூடிய பசுமை ஆய்வகமாக இதை பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்கோம். குமரன் ஸ்கூலுன்னு ஒரு ஸ்கூல் இருக்குது எண்ணூரில், அவங்களும் மாற்றுத்திறனால தான், அவங்களுக்கும் அந்த மாதிரி ஹெல்ப் நாங்கள் பண்ணியிருக்கோம். சார், இப்போது அந்த லேப் கட்டி கொடுக்குறீங்க, கொடுத்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அந்த கல்லூரியோட பொறுப்பை விட்டுறீங்களா? திரும்ப நீங்கள் உங்கள் சைடில் வந்து பராமரிக்கிறதுக்கு எதுவும் வழிமுறைகள் உண்டா? நாங்கள் கல்லூரி பொறுப்பில் தான் விடுறோம், சரிங்களா? அதுக்கப்புறம் இதை மேம்படுத்துறதுக்காகவோ பராமரிக்கிறதுக்காகவோ எப்போல்லாம் நிதி தேவையோ அதை நிதியாக தரோம் நாங்கள். இதை ஆப்ரேட் பண்ணுறது அவங்க தான், இதை ஆப்ரேட் பண்ணுறது அந்த கல்லூரி நிர்வாகம் தான். அவங்களுக்கு எப்போது இதை பராமரிக்கிறதுக்கு மேம்படுத்துறதுக்குன்னு பல சந்தர்ப்பங்கள் வரும்போது அதுக்கு நாங்கள் நிதியுதவி பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.